ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாகாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, க்ரீம் சீஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். க்ரீம் சீஸ் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது க்ரீம் செய்வோம்ல கேக்கு, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் பிரெட் அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண ரெட் வெல்வெட் கேக்கில் இந்த க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மொதரெல்லா சீஸ், பர்மிசானோ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். இன்றைக்கி நான் க்ரீம் சீஸ் அப்லோட் பண்ணுறேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் மற்ற சீஸ்லாம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். க்ரீம் சீஸ் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹாஃப் லிட்டர் பால், ஒரு லெமனை ஜூஸாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரீம் சீஸ் பண்ண போகிறோம். ஐஃபேட் மில்காக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நம்ம சீஸ் ரொம்ப க்ரீமியாக வரும். இப்போது பால் காசணும். ரொம்பவே முக்கியமான விஷயம், பாலில் தண்ணி ஆட் பண்ணாமல் பாலை காசுங்க. பால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, பொங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பால் நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பாலை வடிகட்டணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா ஃபில்டர் பண்ணணும். இப்படி தண்ணி ஆட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறதுனால லெமனோட ஸ்மெல் வராது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த தண்ணியை நீங்கள் சூப் மாதிரியோ இல்லை கிரேவியில் ஆட் பண்ணி கூட சமைக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஒரு வாட்டி அரைச்சிட்டேன். இதை மறுபடியும் அரைக்கணும். இதில் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இதை கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி அரைக்கணும். நான் அதில் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். பாருங்கள், நம்ம சீஸ் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் நம்ம சூப்பரான க்ரீமி சீஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான க்ரீமி சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சீஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். சீஸ் இப்போ சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சீஸ் ஸ்ப்ரெட் எப்படி செய்யறதுன்னா பார்க்க. க்ரீம் சீஸில் திரும்பி பேசுவா இல்லை நிறுத்திடுவாடி? ஃப்யூச்சர் வீடியோஸில் மற்ற சீஸ்லாம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அது ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். அதோட ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு ஃப்யூச்சர் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வீட்டில் செய்யலாம். எப்படி